கொரோனா தடுப்பூசிக்கு முன்னாடி ஒரு பாரத கதையை உற்று நோக்கினா நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா, அந்த கதைக்கும் இந்த கொரோனாவுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. ஒரு நாள் ஒரு ஆத்துல முனிவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். நல்ல முக்காலம் உணர்ந்த முனிவர். அப்படி உட்கார்ந்துருக்கும் போது அந்த வழியா கிருமிகள் போகுது. ஏன்னா ஞானி இல்லை அவரு. அதனால அந்த கிருமிகள் போகும்போது, நான் இருக்கும் போது இந்த கிராமத்துக்கு நீ போகலாமான்னு இவர் கண்டிக்கிறார். முனிவரே, உங்களுக்கு தெரியாதா கடமை தர்மம் ரொம்ப முக்கியம், இதை வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தடுக்கக்கூடாது, ஆனால் தடுத்தா அது உங்களுக்கு பாவம் இல்லையான்னு அந்த கிருமிகள் கேட்குது. உடனே முனிவர் சொல்கிறார், சரி என்ன பண்ண போகிறீங்கன்னு, ஒரு 300 பேரை கொலை பண்ண போகிறோங்க. என்ன அந்த கிருமி சொல்லுது, ஒரு 300 பேரை கொலை பண்ண போகிறோம். சரி கொலை பண்ணிவிட்டு உடனே திரும்பி வந்துருங்கன்னு சொல்லிட்டார் முனிவர். ஏன்னா கடமை தர்மம் யாரும் மீற முடியாது, கர்ணன் மாரி தானே. நேராக உள்ள போது கரெக்டாக 300 பேர் சாவடிக்குது. உடனடியாக அந்த கிராமத்து ஜனங்களே முனிவர்கிட்ட ஓடிடுறாங்க. ஐயோ, 2000 பேர் செத்துட்டாங்க, 3000 பேர் செத்துட்டாங்கன்னு. முனிவருக்கு ஆத்திரமான ஆத்திரம், என்னடா இந்த கிருமி சத்தியத்தை காப்பாற்றாமல் 200 பேர் 300 பேரை தான் கொலை பண்ணுறேன்னு போச்சு, வருட்டு அதை பார்த்துக்கலான்னு அந்த கிருமியெல்லாம் திரும்பி வந்தது. நீங்களே நியாயமா, எங்கிட்ட கேட்டுட்டு போனீங்க, சத்திய வாக்கு கொடுத்தீங்க, 300 பேரை தான் கொலை பண்ணுறேன்னு. ஆமாம் சாமி, 300 பேரை தான் நாங்கள் கொலை பண்ணோம். அப்போ ஏன் இவ்வளோ பேர் செத்துருக்காங்க? சாமி, நாங்கள் கொலை பண்ணது 300 பேர் தான். ஐயோ, அவன் பாந்தியில் செத்துட்டானா? ஐயோ, பேதியில் செத்துட்டானா? பயத்திலேயே நிறைய பேர் செத்துட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும், பயத்திலேயே நிறைய பேர் செத்துட்டா. ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான், திரும்பி அந்த வியாதியே வந்துருச்சு. அவனுக்கு வந்துச்சா? எனக்கு வந்துட போது நான் வந்துருச்சு. இப்படி அந்த வர டார்கெட் வந்து 300, செத்து போகிறவன் நிறைய பேர். இது விதியின் பயன், இதை யாராலும் தடுக்க முடியாது. இது முதல்ல நீங்கள் உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். முதல்ல மனிதனுக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம், நம்பிக்கை. அதேமாரி மனசில் வலிமை முக்கியம். இதை சாதிப்போம், இது நடக்காது, இது உயிர் போகாதுன்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் 100 வயசு பாட்டி பொழைச்சிக்கிறார், 103 வயசு கேள்வி பொழைச்சிக்கிறார், 103 வயசு கிழவும் பொழைச்சிக்கிறார். ஆனால் 25 வயசு பையன் செத்துடுறான். ஏன்? மன வலிமை இல்லை. அது இப்போ உள்ளவனுக்கு சுத்தமாக மன வலிமை இல்லை. அது என்ன பண்ண முடியும்? கழிவு பிரபாவம். சரி, இப்போ நேராக கொரோனா தடுப்பூசி போடலாமா வேண்டாமாங்கிறதுக்கு போயிடலாம். உள்ள போலாமா? உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அரசு தரவுகளின்படி இந்தியாவில் தற்போது வரை முதல் டோஸ் தடுப்பூசி 3 கோடி பேருக்கு போடப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு பக்கம் தடுப்பூசி போடப்பட்டாலும் மற்றொரு பக்கம் இந்தியாவில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த தடுப்பூசி மிதமான பல கேள்விகளை மக்களிடம் எழுப்புகிறது. மக்களுக்கு தடுப்பூசி குறித்து சந்தேகங்களை சற்று சுருக்கமாக பார்க்கலாம். முதல் டோஸுக்கு பிறகு COVID-19 தாக்க வாய்ப்பு உள்ளதா? வாய்ப்பு இருக்கிறது என்கிறது. முதல் டோஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும். முகக்கவசம் மற்றும் தனிநபர் இடைவெளி அவசியம். இரண்டாவது சுற்றுக்கு பிறகும் தொற்று ஏற்படலாம், ஆனால் அது மிகவும் தீவிரமாக இருக்காது. அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இரண்டாவது சுற்று தடுப்பூசி அவசியம். காரணம், பெரும்பாலான தடுப்பூசிகள் போல் இது பூஸ்டர் டோஸ் எனப்படும். இரண்டாவது சுற்று கொடுக்கப்பட்டால் தான் அந்த தடுப்பூசி மருந்து சிறப்பாக வேலை செய்யும். அதனால தான் அதுக்கு பூஸ்டர் டோஸ் அந்த போட்டிங்கன்னா அது மந்துன்னு இருக்க மாட்டேங்குது. அப்போ இரண்டாவது சுற்றுன்னா அது பல 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 பலன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. எடுத்துக்காட்டு, அம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா ஆகிய 3 நோய்களையும் சேர்த்து போடப்படும் MMR தடுப்பூசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த தடுப்பூசி 2 சுற்றுகளாக போடப்படுகிறது. முதல் சுற்று வெறும் குழந்தைகளில் 40% பேர் 3 வைரஸ்களால் பாதிக்கப்பட்ட என புள்ளி விவரங்கள் கூறுகிறது. அதே சமயம் இரண்டாவது டோஸ் பெற்றவர்களுக்கு 4% குழந்தைகளுக்கு மட்டுமே இவ்மூன்று வைரஸ்களும் தாக்குதல் வருகின்றன. எனவே இதிலிருந்து எல்லா தடுப்பூசிகளும் 100% பயன் உள்ளவை அல்ல என புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இரண்டாம் டோஸுகள் பெறுபவர்கள் மற்றவர்களை விட அதிக பாதுகாப்பை பெறுவார்கள். இரண்டாம் சுற்றுகளில் வெவ்வேறு நிறுவன தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளலாமா? இந்தியாவில் அப்படி செய்ய அனுமதி கிடையாது. 2 சுற்றுகளிலும் ஒரே நிறுவனம் தடுப்பூசியை தான் போட வேண்டும். ஆனால் இங்கிலாந்தில் 2 சுற்றுகளிலும் வெவ்வேறு தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்கின்றனர். அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று யோசித்தும் வருகின்றனர். ஒரு சோதனையும் நடத்தப்படுகிறது. ஆனால் இப்போதைக்கு 2 சுற்றுகளிலும் ஒரே தடுப்பூசியை பெறுவதுதான் அவசியம் என்று இங்கிலாந்தும் அறிவித்துள்ளது. தடுப்பூசி எவ்வளவு காலத்துக்கு பாதுகாப்பை தரும்? COVID-19 தடுப்பூசிகள் சில மாதங்களுக்கு முன்பு தான் உருவாக்கப்பட்டவை. எனவே தடுப்பூசிகளின் தாக்கம் எத்தனை காலத்திற்கு தொடரும் என்பது குறித்து யாருக்கும் தெரியாது. இதுக்கு பதிலளிக்கவும் முடியாது. ஆராய்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது கிடைக்கும் தகவலின்படி கோவிட் தொற்றுகளிலிருந்து மீண்டு வருபவர்களில் உடலில் உருவாகும் எதிர்ப்பு ஆன்டிபாடிகள் மேலும் சிறிது காலத்திற்கு மீண்டும் தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கின்றது என்று அதிகப்படியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த ஊசிகள் உருவாக்குகின்றன. ஆகையால் இவர்களுக்கு தொற்று பாதிப்பது 20%, அதாவது 80% பாதிப்பு குறைவாகவே இருக்கு. COVID-19 தடுப்பூசிகள் பயனுள்ளவையா?
நான் முன்பு கூறியது போலவே எந்த ஒரு தடுப்பூசியும் 100% பாதுகாப்பு அளிக்காது. கோவிட் தடுப்பூசியை செலுத்துவதன் மூலம் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் ஒரு சிறிய சதவீத மக்கள் குறைபாடுகளுடன் தான் இருப்பார்கள். இருப்பினும் கோவிட் ஊசிகள் தற்போதைக்கு தடுப்பூசியில் பெரிய அளவில் பயனுள்ளதாக இருப்பதாக கூறப்படுகிறது. எடுத்துக்காட்டு கோவாக்சின் 81% பயனுள்ளதாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொள்வது கட்டாயமா? இந்திய அரசு தடுப்பூசி போட்டுக்கொள்வதை கட்டாயப்படுத்துவதில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம். ஆனால் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பிறகு உங்கள் சுற்றியுள்ள மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது இந்த தடுப்பூசி. இறுதியாக நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் முதல் டோஸ் எடுத்துக்கொண்டாலும் முன்பு போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும். அதே போல் இரண்டாவது டோஸ் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் 100% பாதுகாப்பானவர்கள் அல்ல என்பதை நன்றாக மனதில் புரிய வைத்து கொள்ள வேண்டும். ஆகையால் எங்களுடைய இறுதியான கருத்து, நோய் தொற்றிலிருந்து 80% உங்களை பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசி அவசியம் என்றே நினைக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டால் உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்களை அதிகமாக நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு நோய் பரவாமல் இருக்கும், அதே நேரத்தில் உங்கள் குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் தடுப்பூசி பற்றி வதந்திகளை நம்ப வேண்டாம். ஏன்னா ஒரு தடுப்பூசி உருவாக 7 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும், 9 வருஷம் உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உலக சுகாதார மையம் டெட்ரோன்னு நினைக்கிறேன், உலக சுகாதார மையத்தினுடைய தலைவர் டெட்ரோ என்ன சொல்லியிருக்கார், தடுப்பூசி சாதகமானது, அதை இப்போதைக்கு போட்டுக்கொள்ளுங்க. அவர் சொல்றது எப்படி, இப்போதைக்கு அதை போட்டுக்கொள்ளுங்க, என்னன்னா உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நீங்க தடுப்பூசி அவசியம் போட்டுதான் ஆகணுங்கிறார். அதனால வந்து 100% பலன் அளிக்கல நீங்க சொல்ல முடியாது. இப்போதைக்கு உங்களை தொற்று தாக்காம இருக்குன்னு அவசியம் நீங்க வந்து போடணும். ஏன்னா ரெண்டாவது ரவுண்டு வந்துச்சு, அடுத்து ஒரு ரவுண்டும் இருக்கு, ரெண்டாவது ரவுண்டு வந்தாச்சு, அடுத்தது ஒரு ரவுண்டு இருக்குது. அதனால் முடிந்தவரை எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கொள்வது மிக மிக சால சிறந்தது. நன்றி, வணக்கம்.